இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யூதர்களை விசுவாசிக்கிற யூதர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள் என்றால், மெய்யாகவே எல்லாவற்றிலும் விடுதலையாக்கப்பட்ட நிலையில் இருப்பீர்கள். அவர் எப்படி இருந்தாரோ அதே போல விடுதலையாக்கப்பட்ட நிலையில் இருப்பீர்கள். அது விடுதலையாக்கப்படுது எப்படி சொல்லுகிறார், சத்தியத்தை. அது தமிழ்லையே அது அப்படி சத்தியத்தை யும்னு எழுதிட்டாங்கன்னு தெரியல, சத்தியத்தை தான். அது சத்தியத்தை யும்னா அப்ப இன்னும் ரெண்டு மூணு அறியும்னு அர்த்தம். சத்தியத்தை அறிவீர்கள். இஃப் யூ நோ த ட்ரூத், இந்த ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீனா இருக்கு. சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இல்லையா. அப்ப சத்தியத்தையும் இல்ல, சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எல்லாவற்றிலும் விடுதலையாக்கப்படணுமா? சத்தியத்தை கேளுங்க. சத்தியத்தையே கேட்காமல் விடுதலையாக்கப்பட முடியும், வெற்றிகரமா வாழ முடியுங்கிறது சாத்தியம் இல்லாத காரியம். முதல்ல சத்தியம் என்ன பேசுகிறத கேட்டீர்கள் என்றால், இன்னைக்கு ஒருவேளை அடிமைத்தனத்தில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், அது உலக வழக்கமையா இருக்கலாம். உலகம் சொல்லும் அப்படித்தான் வாழணுங்க. எல்லா வியாதியா இருந்தா நீ வியாதியா வா, சூழ்நிலைக்கு ஒத்து போய் வாழ பழகிக்குங்க. அப்படித்தானே சொல்லுது, கஷ்டத்துலக்கும் துன்பத்திலக்கும் சூழ்நிலையில ஒத்துப்போமா? சூழ்நிலைக்கு ஒத்துப்போ, நீ ஏன் வித்தியாசமா சிந்திக்கிறேன். வித்தியாசமா சிந்திச்சாங்க அந்த என்னுடைய பிள்ளை. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தீங்கன்னா நீ உலகத்தான் அர்த்தம். நான் சொன்னது புரியுதா? நீ உலகத்தில் இருந்தாலும் உலகத்திற்குரியவர்கள் அல்ல. பக்கத்துல சொல்லுங்க, இயேசு என்னை விடுதலையாக்கி இருக்கிறபடியால் மெய்யாகவே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். உலகம் நெறி தவறிச்சு. உலகம் இன்னைக்கு எப்படி வாழணுமோ அந்த விதத்தில் வாழலை. அந்த நெறி தவறின உலகத்தை திரும்பி தேவனுடைய நெறியின்படி வாழ வைக்கும்படி தான் நம்ம தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நார்மல் சொல்கிறோம் இல்லையா, தேவ் நார்மல். நார்மல் என்றால் கன்ஃபார்மிங் டு எ ஸ்டாண்டர்டுன்னு அர்த்தம். நார்மல் என்றால் கன்ஃபார்மிங் டு எ ஸ்டாண்டர்டு. பைபிள் முழுக்க படித்து ரெண்டு ஸ்டாண்டர்ட் இருக்கும், ஒன்று வேர்ல்டு ஸ்டாண்டர்ட், இன்னொன்று காட் ஸ்டாண்டர்ட். இதுதான் வேதம் முழுக்க இருக்கிற காரியம். உலக ஸ்டாண்டர்ட் ஒன்று, காட் ஸ்டாண்டர்ட் ஒன்று. உலக ஸ்டாண்டர்ட் என்றால் உலகத்தின் முறைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்படி ஒத்த வேஷம் போடுறது. உலகத்தில் எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்னா அதே மாதிரி வாழ்ந்தீங்கன்னா அது உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுறது. உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடும்படியா தேவன் நம்மை அழைக்கலை. உலகத்துக்கு ஒத்த வேஷம், உலக முறையின்படி அப்படியே கன்ஃபார்ம் ஆகி வாழ்ந்தேன் என்றால் தேவனுடைய பெஸ்ட்டு, தேவனுடைய நிறைவு உங்கள் வாழ்க்கையில் வருவது கடினம். ஒவ்வொரு சிந்தனையும் உலகம் சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா தப்பு. பைபிள் சொல்லுதா? அதான் கரெக்ட். எந்த மனிதனும் பொய்யனு சொல்ல கடவும், தேவன் ஒருவரே சத்தியபரர். ஒரு மனுஷன் சொல்றானா தேவனோட வார்த்தைக்கு வர மாதிரி இருக்கா, இல்ல நான் ஏத்துக்க மாட்டேன். கடவுள் மாதிரி வந்தா கூட ஏத்துக்க மாட்டாங்க. இதாங்க முக்கியம். நார்மல் என்றால் கன்ஃபார்மிங் டு எ ஸ்டாண்டர்ட். நான் வந்து உலக நார்மல் படி வாழுங்கன்னு சொல்லலை, காட்ஸ் நார்மல் படி வாழுங்க, தேவனுடைய நார்மல் படி வாழுங்க. தேவனுடைய நார்மல் என்ன? தேவனுடைய வார்த்தையில என்னெல்லாம் சொல்லியிருக்கிறோ அதான் தேவனுடைய நார்மல் இல்லையா. வாழா இருக்க மாட்டீங்க, தலையா இருப்பீங்க, பூமியின் வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் காட்ஸ் நார்மல். வேர்ல்டு நார்மல்ங்கிறது எப்படி, அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாதுன்னு சொல்றது உலக நார்மல். மேடுனா பள்ளம், பள்ளம்னா மேடு, இது உலக நார்மல். தேவனுடைய நார்மல் சொல்லுகிறது அவன் செய்வது எல்லாம் வாக்கிங்கிற தேவனுடைய நார்மல். கஷ்டமும் துன்பமும் பிணியும் வேதனையும் இருக்கிறது உலக நார்மல். தேவனுடைய நார்மல்ங்கிறது நீதிமானுடைய வீட்டில் அநேக பொக்கிஷங்கள் உண்டுங்கிறது தேவனுடைய நார்மல். நீதிமானுடைய வீட்டில் அநேக பொக்கிஷங்கள் இருக்கும், ஒன்றுமே இல்லையா? டெய்லி நின்று சொல்லுங்க, நான் நீதிமான், என் வீட்டில் நிறைய பொக்கிஷங்கள் இருக்கும். பொக்கிஷங்கன்னா வெறும் பொருள் மட்டும் இல்லைங்க, சந்தோஷமான குடும்பம் இருக்கணும், நிறைவான வாழ்க்கை இருக்கணும், அதெல்லாம் பொக்கிஷம். இதெல்லாம் தேவனுடைய நார்மல்.